தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தின்னு 100க்கும் அதிகமான படங்கள்ல சின்ன சின்ன காமெடி வேடங்கள்ல நடிச்சவர் தான் கொட்டாச்சி. பொள்ளாச்சியை சேர்ந்த இவரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வழிப்பறி கும்பல்கிட்ட மாட்டிக்கிட்டு தன்னுடைய பணம், பொருட்கள்னு எல்லாத்தையும் இழந்திருக்காரு. உண்மையிலேயே அன்னைக்கு என்ன நடந்தது அவருக்கு, அத பத்தி நடிகர் கொட்டாச்சியே சொல்றாரு. சம்பவம் நடந்தது June 25 நைட் 2 மணிக்கு. அன்னைக்கு காலையில வயக்காட்டு மாப்பிள்ளை அப்படிங்கிற படத்தோட ஷூட்டிங்க திருப்பூர்ல முடிச்சுட்டு அங்கிருந்து சேலம் வழியா சென்னைக்கு போலாம் அப்படிங்கறதுக்காக சேலம் வந்திருந்தேன். ராத்திரி நேரம் பஸ்ஸே கிடைக்கல. அப்போ ஒரு ஆட்டோக்காரர் என்ன பார்த்து, சார் நீங்க நடிகர் தானே அப்படின்னு பேச ஆரம்பிச்சாரு. நானும் பேசிக்கிட்டே சென்னைக்கு போறதுக்கு பஸ் ஏதாவது வருமா அப்படின்னு விசாரிச்சேன். ரம்ஜான் பண்டிகை சார், இப்பெல்லாம் பஸ் எப்படி வரும், பஸ்லாம் அந்த பக்கமா தான் நிக்கும், 30 ரூபாய் கொடுத்தீங்கன்னா நானே உங்களை இறக்கி விட்டுறேனே அப்படின்னு சொன்னாரு. நானும் நம்பி ஏறினேன். ஆட்டோ கொஞ்சம் மூவ் ஆனதுமே, சார் நீங்களா, ஷூட்டிங் எல்லாம் எப்படி போகுது, இப்ப என்னென்ன படத்துல எல்லாம் நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே கொஞ்சம் பேர் ஏறினாங்க. எல்லாரும் ரொம்பவே சரக்கு அடிச்சிருந்தாங்க. இந்த நேரத்துல நாம பத்திரமா சென்னைக்கு போனா போதுண்டா சாமி அப்படின்னு அவங்க கிட்ட கேஷுவலா பேசிக்கிட்டு போறதுதான் நல்லதுன்னு சிரிச்ச முகத்தோட பேசிக்கிட்டே வந்தேன். உள்ளுக்குள்ள ஒரு பயமும் இருந்தது, அவங்க மேல எனக்கு சந்தேகமும் இருந்தது. சரி, நீ மொபைல் போன் எடுத்து, திருப்பாச்சி பெஞ்சமின் சேலத்துக்காரர் தான், என்னோட நண்பரும் கூட, அவருக்கு போன் பண்ணி பேசுவோம் அப்படின்னு அவருக்கு கால் பண்ண கட் ஆகிடுச்சு. திரும்பவும் போன் பண்ண ஆட்டோல இருந்தவங்க எல்லாம் என் மேல சந்தேகப்பட்டு டக்குன்னு என் போனை புடுங்கினாங்க. போனை ஏன்பா புடுங்குறீங்க அப்படின்னு கேட்டேன். போன் கிடைக்கட்டும்னே, எங்க போயிட போகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டே கழுத்துல இருந்த செயினையும் அறுத்துட்டான். அந்த நேரத்துல கத்தவும் முடியல. கத்தினாலும் ஒரு பிரயோஜனமும் கிடையாது, ஏன்னா நேரம் அப்படி. ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க, நானும் உங்களை மாதிரி சாதாரண மனுஷன் தானே அப்படின்னு சொன்னேன். நான் கேஞ்சினது அவங்க காதுல விழவே இல்ல. என் பர்ஸ்ல இருந்த 2500 ரூபாய் பணம், கழுத்துல கிடந்த செயின், 2 ATM கார்டு, அடையாள அட்டைகள்னு இருந்த எல்லாத்தையும் புடுங்கிட்டாங்க. பேண்ட் பாக்கெட்ல தனியா வச்சிருந்த 2 100 ரூபாய் நோட்டுகள் மட்டும் அவங்க கண்ணுல படல. டக்குன்னு என்னோட லக்கேஜ் பேகை வெளியே தூக்கி போட்டாங்க. ஆட்டோ ஓட்டினவன் ஏதோ விழுதே அப்படிங்கிற பதற்றத்துல கொஞ்சம் ஸ்லோ பண்ணான். இதான் சந்தர்ப்பம்னு நானும் ஆட்டோல இருந்து குதிச்சிட்டேன். நான் குதிக்கலன்னா வேகமா போன ஆட்டோல இருந்து என்ன வெளியே தள்ளிருப்பாங்க. நான் குதிச்சதுக்கு அப்புறமா ஒரு 200 மீட்டர் அங்கிருந்து நடந்து போனேன். ஒரு பேக்கரி வந்தது. ரம்ஜான் அப்படிங்கறதுனால அங்க நிறைய பேர் இருந்தாங்க. அவங்க கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி போனை வாங்கி நடிகர் பெஞ்சமினுக்கு போன் பண்ணேன். அவர் எடுத்தாரு. உனக்கு கால் பண்ணேன், ஆனா ஸ்விட்ச் ஆஃப்னு வருதே அப்படின்னு சொன்னாரு. அவர்கிட்டயும் நடந்த விஷயத்தெல்லாம் சொன்னேன். பசங்க கிட்ட போனை கொடுக்க சொன்னவரு அவங்க கிட்ட வீட்டோட அட்ரஸ் எல்லாம் சொல்லி என்ன பத்திரமா கொண்டு வந்து விட சொன்னாரு. பெஞ்சமினோட வீட்டுக்கு வந்து அவரோட மொபைல் எடுத்து பார்த்தேன். நான் அவருக்கு போன் பண்ண நேரம் நைட் 2:03. அவர் எனக்கு திரும்ப போன் பண்ணும்போது 2:09. 6 நிமிஷ இடைவெளியில தான் இந்த வழிப்பறி சம்பவம் நடந்து முடிஞ்சிருக்கு. பெஞ்சமின் நடந்ததை நினைச்சு வருத்தப்படாத, காலையில போலீஸ் ஸ்டேஷன்ல புகார் கொடுப்போம், நிம்மதியா தூங்கு அப்படின்னு சொன்னாரு. நான் ராத்திரி எவ்வளவு நேரம் ஆனாலும் சென்னைக்கு போயிடணும் அப்படின்னு தான் முடிவெடுத்தேன். அதுக்கு காரணம் June 26 எனக்கு பிறந்த நாள். என் மனைவி குழந்தைங்களோட கோயிலுக்கு போகணும் அப்படின்னு நினைச்சேன். ஆனா கடைசியில இப்படி எதுவுமே நடக்காம போயிடுச்சு. கடுமையான மன உளைச்சல். மனைவிக்கு போன் பண்ணி நடந்த விஷயத்தெல்லாம் சொன்னேன். பணம் போனா போகட்டுங்க, நீங்க பத்திரமா வீட்டுக்கு வந்தா போதும் அப்படின்னு ரொம்ப பதறிட்டாங்க. மறுநாள் காலையில 10 மணிக்கு பெஞ்சமினும் நானும் சேலம் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல புகார் கொடுத்தோம். அங்க இன்ஸ்பெக்டரா இருக்கிற செந்தில்குமார் எனக்கு ஆறுதல் சொன்னதோட மட்டும் இல்லாம அவங்கள பிடிக்காம ஸ்டேஷனுக்கு யாரும் வராதிங்க அப்படின்னு சக போலீஸ்காரங்க கிட்ட எல்லாம் உத்தரவு போட்டாரு. அதுக்கப்புறமா நான் சென்னைக்கு வந்துட்டேன். வழிப்பறி பண்ண 3 பேர்ல ஒருத்தனை பிடிச்சிட்டதா எனக்கு தகவல் சொன்னாங்க. அந்த ஆட்டோவை கூட பறிமுதல் பண்ணி ஸ்டேஷன்ல நிறுத்தி வச்சிருக்கதாகவும் சொல்லிருக்காங்க. பிடிப்பட்டவங்க கிட்டதான் என்னோட மொபைல் போன் இருந்திருக்கு. பணம், பொருள், நகை இதெல்லாம் கிடைச்ச உடனே மொத்தமா என்கிட்ட ஒப்படைக்கிறேன்னு சொல்லிருக்காங்க. நடந்ததே நினைச்சு வருத்தப்பட்டு இருக்க முடியாது. தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சுன்னு தான் நினைச்சுக்கணும். ஏன்னா 3 பேருமே 30 வயசுக்குள்ள இருக்கிற பசங்க, முழு போதையில வேற இருந்தாங்க. எங்களுக்குள்ள வாக்குவாதம், கை கலப்பு இப்படி ஏதாவது நடந்திருந்தா யாரும் இல்லாத அந்த ராத்திரியில என்ன நடந்திருக்கும்னே எனக்கு சொல்ல தெரியல. வாழ்க்கையில மறக்க முடியாத நாளா June 25 மாறிடுச்சு. ஆல் இஸ் வெல் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு கடந்து போக வேண்டியதுதான் என்று கூறி முடித்தார். மேலும் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுட சுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.